நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வரப்போகிறோம். அதாவது வழக்கம்போது நம்ம சரவணன் ஐயாட்ட ஒரு நண்பர் கேட்குறாரு, ஐயா நான் வந்து ஆன்மீகத்தில் கடந்த ஒரு 50 வருஷமாக பல்வேறு அமைப்பில் இருந்துக்கிட்டு வரேன். நம்ம ஐயாவோட பகவதையோட புஸ்தகத்தெல்லாம் கூட இப்போல்லாம் பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் கூட நிறையா வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா ஆன்மீக அமைப்பும் வந்து தியானத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறப்ப நம்ம ஐயா மட்டும் தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, இப்போ மற்ற ஆன்மீக அமைப்போட செயல்பாட்டிலிருந்து இவரோட அனுபவம் வந்து முற்றிலுமே மாறுபட்ட மாதிரி ஒரு தனித்தன்மையில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்களே. இப்போ மற்ற ஆன்மீக அமைப்புக்கும் இதுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் ஐயாட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், சார் பதில் சொன்னார் பாருங்கள், நீங்கள் சொல்கிறது 100% சரிதான். இதுவரை இருந்த எல்லா ஆன்மீக அமைப்பரோட செயல்பாட்டிலிருந்தும் நம்ம ஐயாவோட அணுகுமுறை வந்து ரொம்பவும் வித்தியாசமானது தான். இது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மற்ற ஆன்மீக அமைப்புலலாம் அடைதல் அணுகுமுறையை பயன்படுத்துகிறாங்க, ஆனால் நம்ம ஐயா வந்து இதுவரைக்கும் இல்லாதபடி விடுதல் அணுகுமுறையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் ஆன்மீகத்தில் வந்து நம்மளோட மனசை வந்து நம்ம விரும்பியபடி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்கு பலவிதமான பயிற்சி முயற்சிகள்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுவரை உள்ள ஆன்மீக அமைப்பில் எல்லாமே நம்ம ஏதாவது மனசில் பயிற்சி செஞ்சு ஏதோ ஒன்றை அடையிற முறையை தான் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அவங்க கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நம்முடைய முயற்சியால் மனசை கட்டுப்படுத்துறது பலவிதமான பயிற்சி முயற்சி, அதாவது இப்போ மனசில் தோன்ற எதிர்மறை எண்ணத்தை நம்ம மாற்றுறதுக்கு நல்ல எண்ணத்தை கொண்டு போய் விதைக்கணும், ஆட்டோ சஜஷனுங்கிற பயிற்சி முறையில் நம்ம மனசை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டாடலாம், இல்லாட்டி நம்ம எண்ணத்து மூலம் நம்ம விரும்பியபடி மனசை உறுதிப்படுத்துறதுக்கு விதமான பல விதமான தியான முறைகளும், மனசை வடிவமைக்கிறதுக்கு அதாவது மைண்டை டியூன் பண்ணுற முறை மாதிரி பல விதமானதெல்லாம் அவங்கள சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மனசில் ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒன்று அடையிற முயற்சி தான் இது எல்லாத்துலேயுமே நடந்துக்கிட்டு இருக்கு. மந்திரம், எந்திரம், தந்திரம், ருத்ராட்சம், காப்பு, மோதிரம், தகடு, தாயத்து, இப்படி பலவிதமான ஆன்மீக பொருட்களை அணிஞ்சிக்கிறது கூட இந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சியாக கூட இருந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே இதனையாச்சும் ஒன்று அடைதல் அணுகுமுறை. இப்போ மேலே குறிப்பிட்ட இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா அணுகுமுறையிலிருந்தும் சுத்தமாக மாறுபட்ட அணுகுமுறை தான் நம்மளுடைய ஐயா சொல்கிற அணுகுமுறை. இங்கே வந்து நம்ம மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மூலம் ஏற்படுற ஒரு விடுதல் அணுகுமுறையாக தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மனங்கிறது வந்து ஒரு இயற்கையான இயக்கம், மனசோட இயக்கத்தில் நம்ம எதுவுமே செய்யறதுக்கு கிடையாது, நம்மளால் நிரந்தரமாக நிர்வாகம் செய்யவும் முடியாது, அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு எந்திரகதியான இயக்கம். மனசுலேருந்து வெளிப்பட்ட உணர்வை மட்டும்தான் நம்ம உணர முடியுமே தவிர நம்மளால் வேறு எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை தான் இங்கே நம்ம பண்ண வேண்டியது. மற்றபடி பெரிய அளவில் இங்கே எதுவும் கிடையாது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ பகவத்தையாவோட அணுகுமுறைக்கும் மற்றதுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஐயாவோட இதை பொறுத்த வரைக்கும் மனசு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான இயக்கம்தான், அதில் வந்து நம்ம அந்த இயக்கத்தில் நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, மனசை நம்மளால் நிரந்தரமாக நிர்வாகம் செய்ய முடியாது, அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இயந்திரகதியான ஒரு இயக்கமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. மனசுலேருந்து வெளிப்பட்டதை மட்டும்தான் உணர முடியுமே தவிர நம்மளால் வேறு எதையுமே உணர முடியாது. அதனால் வந்து மனசோட இயக்கத்தை பற்றி புரிஞ்சிக்க வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான சங்கதி அப்படின்னு சொல்லி சொன்னான்னு பார்த்தோம். இப்போ இந்த மனசுலேருந்து வெளிப்பட்ட உணர்வுகளை வந்து அல்லது உணர்வுகள் அல்லது எண்ணங்களை வந்து நம்ம வெளிப்புற செயலுக்கு வேணால் எடுத்துக்கிட்டு சிந்தித்து செயல்படுத்தி கொள்ளலாம். இப்போ செயலே தேவைப்படாத பட்சத்தில் வந்து மனசுலேருந்து வெளிப்பட்ட எண்ண உணர்வை வந்து எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுவிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு புரிதல் அணுகுமுறை தான் நம்ம பகவத் ஐயாவுடைய அணுகுமுறையாகவும் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து நம்ம மனசில் வந்து எதையுமே செய்கிறது கிடையாது, மனசை அப்படியே சுதந்திரமாக இயங்க விட்டுடுறோம். அதில் எல்லா விதமான எண்ணமும் உணர்வும் தானாக தோணி தானாக மறைஞ்சிக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட செயலுக்கு தேவையானதை மட்டும்
எண்ணத்தையோ இல்லை உணர்வையோ நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்திக்கிறோம். மற்றபடி மனசோட இயக்கத்தில் போய் நம்ம குடிக்கிறதோ இல்லை மாற்றுறதோ அங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவில் நம்ம அதை அப்படியே முடிச்சுக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாட்ச்மேன் ஒருத்தரை வந்து பாதுகாப்புக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இப்போ இந்த வாட்ச்மேனோட வேலை என்ன, நம்ம பார்க்க யார் யார் வராங்க அப்படிங்கிறத நம்மள்கிட்ட தெரியப்படுத்துறது தான் நம்மளோட முக்கியமான பணியாக கூட இருக்குது. நம்ம பார்க்க வர்றவங்கள சில பேர்த்து நம்மளுக்கு பிடிக்கலாம், சில பேர்த்து நம்மளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். நம்மளுக்கு சிலரை பார்க்க பிடிக்காது அப்படிங்கிறதுனாலேயே இனிமேல் யார் என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு என்கிட்ட தெரிய சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ச்மேன்ட்ட போய் யாரும் ரொம்ப கோபத்தை காட்ட மாட்டோம். நம்ம அவன் மேலே கோபத்தை சொல்லி காட்டி அவனை பணி நீக்கம் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யார் பார்க்க வந்திருக்காங்க கூட நம்மளால் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. இது மாதிரி தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வாட்ச்மேன் தான் இந்த மனம்ங்கிற கருவி. இந்த மாதிரி இந்த இறைவன் கொடுத்த இந்த கருவியை வந்து நம்ம ஒருபோதும் குறை காண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறப்ப நம்ம இயல்புக்கு ஏற்ற என்ன உணர்வுகளை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கருவி தான் இந்த மனம் அப்படிங்கிறது. அப்படி மனம் காட்டுறப்ப அது சரியாக தான் செயல்படுது அப்படிங்கிறது தான் பொருள் அதுக்கு காரணம். அப்படி காட்டுற என்ன உணர்வுகளில் வந்து சிலது வந்து நம்மளுக்கு பிடிக்கலாம், சிலது நம்மளுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். பிடித்த உணர்வு மட்டும்தான் மனசு காட்டணும் அப்படின்னு நம்ம போய் மனசுக்கு போய் கட்டளை போட்டு விட்டுருக்க முடியாது, உத்தரவெல்லாம் கொடுக்க முடியாது. நம்மளுக்கு வந்திருக்க உணர்வுகளை வந்து செயலுக்கு தேவை அப்படின்னா எடுத்து பயன்படுத்திக்கலாம், தேவையில்லைன்னா அதை அப்படியே விட்டுவிட்டால் போதும், தானாக எப்படி தோணுச்சோ அதே மாதிரி தானாக கூட அதை அப்படியே மறைஞ்சு போயிடும். இங்கே மனசோட இயக்கத்துலேருந்து நம்ம எதுவுமே செய்கிறது கிடையாது. மனசில் தோன்ற உணர்வையும் எண்ணத்தையும் புற செயலுக்கு தேவைன்னா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மன ரீதியாக நம்ம பிடித்துக்கிட்டு இருக்க எல்லா மன அனுபவத்திலிருந்து விடுபடுறது தான் இந்த விடுதலை இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மனசோட இயக்கத்திலிருந்து நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட மனசலோட இயக்கத்தில் நம்மளுக்கு ஒரு வேலையும் இல்லை அப்படிங்கிற புரிதல் வந்து நம்மளுக்கு நல்லா ஏற்பட்டு போயிடுது. இப்போ இதுவரை இருந்துட்டு வந்த ஆன்மீக அமைப்புகளை பார்த்தோம்னா அதனோட செயல்பாடு பூரா சுத்தமாக அதிலேருந்து மாறுபட்டு ஒரு விதமான புதிய அணுகுமுறையில் பகவத்தைய வந்து இந்த ஞானத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தன்னோட 40 ஆண்டுகால தேடுதல் பயணம் அவருக்கு கிடச்சிருக்குது. அவர் வந்து இந்த சரியாக இந்த அணுகுமுறையை கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப எளிய வகையில் கூட அதை அப்படியே நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எளிமையான அணுகுமுறையினால் ஞானங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக கைக்கு வந்துருச்சு. இப்போ காய்கறி கடைக்காரரு, ஆட்டோக்காரரு அப்படி எல்லா பாமர மக்கள் கூட இந்த மனசோட இயக்கத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ மனசோட இதை வந்து ஏதோ ஒன்று செஞ்சு எதையாவது அடையிறது அப்படிங்கிற பழைய ஆன்மீக அணுகுமுறையிலிருந்து விடுபட்டு இயற்கையான மனசோட இயக்கத்தில் நம்ம எந்த குறுக்கீடுன்னு செய்யாமல் இருந்துக்கிட்டு நம்மளா எதையாவது பற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த மன அனுபவம் என்ன உணர்வு இதிலிருந்து விடுபடுறது தான் முக்தி, விடுதலை, மோட்சம் அப்படின்னு புரிய வைக்கிறது தான் இவரோட அணுகுமுறையாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இது நாள் வரைக்கும் ஆன்மீகத்தில் வந்து விடுதலைக்காக கொடுக்கப்பட்ட எல்லா பயிற்சி முயற்சினாலையும் நம்ம இது வரைக்கும் யாரும் பெருசாக விடுதலை அடைஞ்ச மாதிரி தெரியலை. சுதந்திரமான மனசோட இயக்கத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது அப்படிங்கிறது இந்த அறிவியல் ரீதியான சொல்லிட்டு இருக்க பாருங்கள். இந்த புரிதல் ஒன்று மட்டும் போதும். இப்படி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுனால விடுதலைங்கிறது தானாக நிகழ்ந்து போயிடுது. எல்லா ஆன்மீக அமைப்புகளுடைய அணுகுமுறையும் இதுவும் பயிற்சியும் இதையும் கொடுத்து மாதிரி அடைதல் முறையை தான் அவங்க போதிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி அடைதல் முறையில் வந்து விடுதலை ஏற்படுறதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா விடுதலை அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு அடையிற நிலையே கிடையாது, நம்மளோட இயற்கையான நிலையே அது தான். அதனால் தேவையில்லாத மனசோட பிடியிலிருந்து விடுபடுறது தான் விடுதலை அப்படிங்கிறது. இதுதான் நம்ம ஐயாவோட சிறப்பான புரிதல் அணுகுமுறையாக இருந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி.
இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள